வணக்கம். கடவுளே, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போது இந்த விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதத்தில் நம்ம கொண்டாடுறோம். கொண்டாடின பிறகு என்ன பண்ணுறோன்னா, நம்ம விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கொண்டு போய் போடுறோம். இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. இது வந்து ஏன் நீர்நிலைகளை போடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, புராதன இந்துக்கள் வந்து இது வந்து நிறைய பலன் இருக்குது, ஆற்றுல போடுறதுனால, குளத்தில் போடுறதுனால அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆனால் சில நேர இடங்கள் என்ன இருந்தால், கடல்களையும் சில பேர் ஒன்றும் இல்லாமல் ஆறுகளில் கொண்டு போய் போடுறாங்க. அந்த ஆறு பார்த்திங்கன்னா இப்போ பல ஆறுகள் வந்து வெறும் குப்பை தொட்டிகளாக மாறிடுச்சு. உதாரணத்துக்கு நான் ஒரு முறை வந்து சென்னையில் சிந்தாயிரிப்பேட்டையில் போய் பார்க்குறேன். பார்க்கும்போது அந்த புதுப்பேட்டை சிந்தாயிரிப்பேட்டை பகுதிகளில் வந்து ஒரு கூவம் மாறு ஓடுது. ஆனால் அங்கேயும் அது வந்து ஆறு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து ஒரு அந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச பிறகு, பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்ச பிறகு அந்த சிலைகளை கொண்டு வந்து அதில் போடுறாங்க. அதில் பர்டிகுலராக அந்த மாதிரி காலை நேரத்தில் எனக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச போது, ஒருவர் வந்து ஒரு விநாயகர் சிலை எடுத்துக்கிட்டு வராரு. அவர் வந்து புகை பிடிச்சிக்கிட்டு இருக்கார், புகை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு ஒரு கையில், இன்னொரு கையில் அந்த சிலையை கொண்டு வராரு. அது அப்படியே அந்த கூவம் நதிக்குள்ளே வீசி எறிகிறாரு. அது வந்து ஒரு வறண்ட ஒரு பகுதியில் போய் உடஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த அவர் புகை பிடிச்சிருந்த அந்த சிகரெட்டை தூக்கி கீழே போட்டுட்டு, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அங்கேயே அவர் சிறுநீர் கழிச்சிட்டு போகிறார். இதை பார்க்கும்போது எனக்கு வந்த மன வேதனை அளவு வந்து சொல்லி மாளாது. அப்புறம் இன்னொரு இடத்துல இதே மாதிரி கூவம் நதியில் பல்வேறு கழிவுகள், ஒரு நான் ஒரு நதியில் பார்த்தீங்கன்னா கூவம் நதி, பல நதிகளில் இப்போ கழிவுகள் மேந்துட்டு போகுது. அந்த மேந்துட்டு போகிற அந்த கழிவுகளுக்கு நடுவில் இந்த பிள்ளையார் சிலையும் அடிச்சுட்டு போப்பார். அப்போது பல கழிவுகள், மலங்கள் அந்த பிள்ளையார் சிலைகள் மேலே படுது. அதை பார்க்கும்போது அடுத்து மிகவும் மனவேதனை வருது. அப்போது இப்படிலாம் இருக்கும்போது இந்த பிள்ளையார் சிலைகளை, பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்ச பிறகு, விநாயகர் சதுர்த்தி முடிந்த பிறகு கடலில் வீசி எறியணுமா இல்லை ஆறுகளில் வீசி எறியணுமா அப்படிங்கிற கேள்வி வருது. இது என்ன மாற்று ஏற்பாடு பண்ணலாம்? மிக அருமையான கேள்வி பக்தா. இந்த கேள்வியை நான் மிகவும் மெச்சுகிறேன். இந்த கேள்வி வந்து ஏன்னா வந்து கடவுளின் ஒரு அவதாரம், அதாவது நம்ம இந்த மதத்தில் 30 கோடி தேவர்கள் அப்படிங்கிறோம். அந்த பிள்ளையார் கணேசன் விநாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகமூர்த்தி பரமசிவனின் மகன், அவர் வந்து காரிய சித்திக்கு நம்ம வணங்குகிறோம். அவர் வந்து முழு முதற் கடவுளாக நம்ம இருக்கோம். அறிவின் சிறந்த ஒரு உயரத்தில் அவர் வச்சுருக்கோம். ஞானத்தின் பிறப்பிடம், ஞான உற்பத்திக்கு ஞான கணேசன்னே சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து அவர் ஒரு அறிவின் சின்னமாக நம்ம சொல்லுவோம், பகுத்தறிவின் சின்னமாக விநாயகர் சொல்லப்படுவார். அதே மாதிரி அதுலேயே பார்த்திங்கன்னா சில பேர் இந்து மதத்தை ஆராய்ச்சி செய்யும்போது, இந்து மதத்தில் வந்து 40,000-50,000 வருஷங்களுக்கு முன்னே தோன்றிய இந்து மதத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அன்றைக்கே பார்த்திங்கன்னா இது வந்து விநாயகருடைய தலை வந்து யானை தலையாக இருக்கும். அந்த தலை வந்து ஒரு யானையின் தலையிலேருந்து எடுத்து வைக்கப்பட்டது அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி, டெஸ்ட் டியூப் போபி, இந்த மாதிரி இதெல்லாம் விஷயங்கள்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னே நடந்த இந்து மதத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் நடைபெற்றிருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மிக சந்தோஷமான ஒரு விஷயம். இப்படிலாம் பெருமை பெற்ற விநாயகரை வந்து அந்த காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆறுகளில் நீர் ததும்பி ஓடியது. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து சிம்பிளாக வந்து ஒரு விநாயகர் பிள்ளையை பிடிப்பாங்க. ஸோ அது வந்து மண்ணில் இருக்கும். அந்த மண்ணில் இருக்கிறதுனால அந்த விநாயகர் வந்து நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ வசதியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் வந்து அவங்க கரைப்பாங்க. களிமண் சிலை வந்து எளிதில் கரைந்து விடும். இன்னும் சில பேர் மஞ்சள்லேயே விநாயகர் சிலை பிடித்து அதை வந்து நீராடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இது அடுத்த விதம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விதங்களில் வந்து விநாயகர் நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம், வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நிலைமை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஆறுகள் மாசு அடைந்து விட்டன, கடல் கூட மாசு அடைந்துட்டு வருது. இந்த மாதிரி பல்வேறு கழிவுகள் வந்து ஆறுகளில் மிதந்துட்டு போகுது, ஆறுகள் வறண்டு காணப்படுது. அந்த மாதிரி சமயத்தில் தயவு செஞ்சு விநாயகர் சிலைகளை, பிள்ளையார் சிலைகளை அந்த வறண்ட நதிகளில் தூக்கி எறிய வேண்டாம். பல்வேறு அசுத்தங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த விநாயகர் சிலைகளை இப்போ வந்து நம்ம இந்தியாவில்
பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் இருக்குது. அந்த கோயில்களில் போய் நீங்கள் வந்து வெளிப்பிரகாரங்கள் நிறைய இடங்கள் இருக்குது. அதேமாதிரி பெரிய பெரிய மண்டபங்களுக்கு மேலேயும் நிறைய இடங்கள் இருக்குது. அது மேலே அந்த விநாயகர் சிலை அப்படியே வச்சுடுங்க. கோயில் மேலே முழுக்க விநாயகர் சிலை இருக்கட்டும். அதே மாதிரி உயர்ந்த மலைப்பிரதேசங்கள், ஒரு இந்து மத மலைப்பிரதேசங்கள் தான், அந்த மலைப்பிரதேசங்களில் ரோடு போகுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் பல மலைப்பிரதேசங்கள், இப்போ பழமுதிர்சோலை அப்படின்னா அது ஒரு திருப்பரங்குன்றம் இருக்குது, திருப்பரங்குன்றம் அழகர் கோயில் இருக்குது, அதுக்கப்புறம் மேலே வந்து பழமுதிர்சோலை இருக்குது, அது நெடுங்களும் ஒரு ரோடு போகுது. அந்த ரோடு ஓரத்தில் வச்சா எவ்வளோ விநாயகர் சிலை வைக்கலாம் பாருங்கள், அதெல்லாம் அப்படியே வச்சுடுங்க. அதேமாதிரி இப்போ வந்து மலைப்பிள்ளையார் கோயில், உச்சி மலைப்பிள்ளையார் கோயில் வந்து திருச்சியில் இருக்குது. அந்த திருச்சி மலை மேலே கொண்டு போய் நம்ம விநாயகர் சிலைகளை அப்படியே அடுக்கிடலாம். இப்போ அடுக்கின பிறகு என்ன ஆகும்னா, அது எப்படின்னா, அந்த விநாயகர் சிலை வந்து இயற்கையால் கரைய வேண்டும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். இந்த இயற்கையால் கரையிறதுக்கு நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணோம், சுத்தமான களிமண் பிள்ளையார் செஞ்சு, மஞ்சள் பிள்ளையார் செஞ்சு, அப்புறம் ஆற்றுல கரைச்சோம். இவன் அந்த மஞ்சள் பிள்ளையரை வந்து உடம்புக்கு தேய்ச்சி குளிக்க கூட மனிதர்கள் பயன்படுத்துவாங்க. அது நம்ம இந்து மதம் தவறுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிற விநாயகர் சிலையை இப்போ கூட பார்த்திங்கன்னா, ஒரு ரீசண்டாக ஒரு செய்தி, அதில் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலைகளை இந்த மாதிரி வந்து விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச பிறகு, பிள்ளையார் சதுர்த்தி முடிந்த பிறகு பல்வேறு நீளங்களை கரைக்கிறத வந்து தவறாக வந்து வீடியோ எடுத்து சித்தரித்து, இது வந்து கரோனாவதுனால கடவுள் நம்மளை காப்பாற்றலை, அதனால் வந்து இந்த விநாயகர் சிலைகள்லாம் அழிக்கிறாங்க, தூக்கி கொண்டு போய் கடலில் போடுறாங்க, ஆற்றுல போடுறாங்க அப்படின்னு தவறான செய்தி பரப்புறதுக்கும் ஒரு வழியாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு பல்வேறு எத்தனை விதமான நம்பிக்கை வேணால் இருக்கலாம், இந்த நமக்கு அடிப்படை நம்பிக்கைகள் இதனால் கரைச்சோம் அதனால் கரைச்சோம் அப்படின்னு, ஆனால் அந்த அடிப்படை நம்பிக்கைகள்லாம் இன்றைக்கி காலத்தின் கட்டாயத்தினால் மாறி போயிடுச்சு. அதுக்கு உண்டான அந்த அடிப்படை நம்பிக்கைகள்லேருந்து மாறியிருந்தால இந்த நம்பிக்கையும் நம்ம மாற்றி நம்முடைய இந்து வழிபாட்டு தலங்களில் முடிந்த வரைக்கும் அந்த விநாயகர் சிலைகளை ஓப்பன் ஏர், ஒரு வெட்ட வெளியில், மண்டபங்கள் மேலவோ மலைகள் மேலவோ, எங்கெல்லாம் இந்து மத சின்னங்கள் இருக்கோ, இந்து மத கோயில்கள் இருக்கோ, இந்து மத வீடுகள் இருக்கோ, அங்கெல்லாம் வெய்யுங்க. அது காற்றிலும் மழையிலும் கரைந்து போகட்டும். கரைஞ்சி அது சிதிலமாகும்போது நீங்கள் அவங்க வீட்டு மேலே ஒரு விநாயகர் சிலை சிதிலம் அடைஞ்சா தப்பு கிடையாது. அந்த சிதிலமடைந்த விநாயகர் சிலையை அடுத்த ஒரு வருடம், அடுத்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச பிறகு, அடுத்த பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்ச பிறகு புது சிலைகளை அந்த இடத்துல வச்சேன். அந்த டெப்ரிஸ், அந்த உடைந்த துகள்கள், அதை அப்புறப்படுத்தி கொண்டு போய் போடுங்க. இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதை யாரும் தவறாக நினைக்காது. நம்ம இந்து மத கொள்கைகளை மாற்றி சொல்கிறோம் அப்படி, ஏன்னா இந்து மதத்துக்கு வெளியிலேருந்து வர அழிவுகள் மிகவும் கொடுமையாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாற்றமானது இந்து மதத்துக்கு வளர்ச்சியே கொடுக்கும். அதில் வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி இன்னும் இன்னும் பலவித நமக்கு ஆணித்தரமான நம்பிக்கைகள் இருக்குது. அந்த நம்பிக்கைகளை மாற்றினா சில பேர் ஒன்றே, நம்ம இந்து மதத்துலேயே ஒன்றே அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஐயோ, விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சால் பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்சால் சிலை போட்டு நம்ம கரைக்கணும் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நமக்கு இப்படி கெடுதல் வேணும் அப்படி, இந்த ஒரு தவறான பயம் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இந்த கடலை கரைக்கிறதுக்கு, இப்போ நான் சென்னையிலேயே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஏரியாவில் ஒரு பெரிய பெரிய விநாயகர் சதுர்த்தி சிலை இருக்கும். ஒன்றும் பார்த்திங்கன்னா இப்போ இந்து முன்னணி இன்னும் சில அமைப்புகள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 200,000 விநாயகர் சிலைகளை வந்து பெரிய பெரிய லெவல்லையே உருவாக்குறாங்க. அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டு பல்விதம் போட்டு அதெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் கூட நிற்கும். அப்பேற்பட்ட விநாயகர் சிலைகளை ஃபங்க்ஷன் முடித்த உடனே கொண்டு போய் கரைக்கிறாங்க. இதுக்கு நான் என்ன சொல்லணும், ஒன்றா சிலைகள் பண்ணுறது குறைச்சிப்போம், இல்லாட்டா பண்ணின சிலைகளை தயவு செஞ்சு கரைக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்மளுடைய இந்து மத வழிபாட்டு தலங்களில், வீடுகளுக்கு மேலே, கூரைகளுக்கு மேலே, மலைகளுக்கு மேலே, எங்கே வேணாலும் வெய்யுங்க. அது ஒரு சிம்பிளாக இருக்கட்டும். மற்ற மதங்கள் எப்படி அவங்களுடைய சிம்பிள்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி வெளிப்படுத்துவோம். தானாக இயற்கையில் கரைக்கட்டும். அது வந்து வாயு பகவானும், வர்ண பகவானும், சூரிய பகவானும் அந்த விநாயகரை கரைக்கட்டும். கரைச்சி அது துக்குநூறாக கீழே விழும்போது நம்ம கொண்டு போய் போட்டால் போகணும். நல்ல உருவத்தில் இருக்கிற விநாயகர் சிலைகள் தயவு செஞ்சு கொண்டு போய் போட வேண்டாம். இது வந்து எல்லா இந்து மத தலைவர்களும் இதுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. எல்லா கோயில்களும் இது உறுதுணையாக இருக்கணும். எல்லா அரசு அமைப்புகளும் இது உறுதுணையாக இருக்கணும். விநாயகர் சிலைகளை அந்த மாதிரி கோயிலோட வெளிப்பிரகாரங்கள், உட்பிரகாரங்களை வைக்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணணும். ஓப்பன் பிளேசஸில் நீங்களே யோசிச்சு பாருங்கள். 200,000 விநாயகர் சிலைகள் அழகழகாக உருவாக்கப்படுகிறது. சென்னையில் மட்டும் இல்லை, மும்பை, பாம்பேலையும் அது உருவாக்கப்படுகிறது, இந்தியா முழுக்க உருவாக்கப்படுகிறது. அந்த அத்தனை விநாயகர் சிலைகளும் எங்கேயா ஒரு இடத்துல காட்சி பொருளாக வச்சா கோடிக்கணக்கான விநாயகர் சிலைகள் நம்ம இந்து மதத்தின் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக, ஒரு ஆணித்தரமான பறைசாற்றுதலாக உலகளுக்கு, உலகத்திற்கும், உலக மக்களுக்கும், இந்து மக்களுக்கும் ஒரு வெளி காட்சியாக நிற்கும்.
அது காற்றுல கரைஞ்சி போட்டோம், மழையில் கரைஞ்சி போட்டோம், புயலில் கரைஞ்சி போட்டோம். அது வந்து ஒரு மழை நீர் அப்படிங்கிறது ஒரு தூய்மையான நீர், அது வந்து கரைக்கட்டும் விநாயகரை. காற்று என்பது ஒரு தூய்மை, அதுக்கு வந்து கரைக்கட்டும். சூரிய பகவானை வெயில்ல அந்த விநாயகர் சிலை உடஞ்சி போகட்டும். இப்படியாக செய்யட்டும். நம்மளே கொண்டு போய் ஒரே வாரத்தில் ஒரு நாலு நாள் அவ்வளோ அழகான விநாயகரை கொண்டு போய் கடல்லையும் அது இந்த மாதிரி ஒரு பொல்யூட்டர் மாசம் ஏற்பட்ட ஒரு நதிகளில் கொண்டு போய் போட வேண்டாம். இது இதுதான் எனக்கு இந்த இந்த விஷயங்களை பார்த்த பிறகு தான் எனக்கு மனசு வருத்தம் வந்தது. ஏன்னா கோம் நதியில் மலத்திற்கும் கழிவுகளுக்கும் நடுவில் விநாயகர் சிலைகள் மிதந்து செல்கின்றன. ஒரு கடலில் வந்து இந்த மாதிரி வினா மிதந்து செல்கின்றன. எவ்வளோ நேற்று வரைக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண அந்த கடவுள் உருவத்தை, அந்த விநாயகர் விக்கிரகங்களை, அது மண்ணால் செய்த விக்கிரகமாகவே இருக்கட்டும், இன்றைக்கி தூக்கியறதில் எனக்கே சம்மந்தம் கிடையாது. இதுக்கு தயவு செஞ்சு பல பழைய இந்து மத சாஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு சப்பை கட்டு கட்ட வேண்டாம். நான் தயவு செஞ்சு இதை ரிக்வஸ்ட் பண்ணுறேன். இது உடனே நான் சொன்னோம், இந்த கருத்தில் நம்ம சொன்ன உடனே ஒன்றே பழமைவாதிகள் வந்துடுவாங்க. ஐயோ இந்த காரணத்தினால கரைக்கிறோம், அந்த காரணத்தினால கரைக்கிறோம், அதனால தான் கரைச்சோம், இதனால தான் கரைச்சோம், ஏன் கரைச்சோம் தெரியுமா? எல்லாம் உண்மை தான்ப்பா. இன்றைக்கி இல்லையே, அன்றைக்கி வந்து ஸ்தலவருஷங்களை ஊற்றின தண்ணி வந்து, அதாவது அபிஷேகத்து ஸ்தலவருஷத்துக்கு போச்சு. இன்றைக்கி பண்ணுறோமா? அதை கோயில்களில் மக்கள் கூடி வந்து கோடிக்கணக்கில் வேலை செஞ்சாங்க, அந்த வேலை செய்கிறோமா? எதுவுமே செய்யறதில்ல. இந்த மாதிரி வேண்டாத விஷயங்களுமே எடுத்து பிடிச்சிருது. இதுதான் வந்து இந்த கடவுள் நிலையில் தான் பகுத்தின் உச்சக்கட்டமே வருகிறது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு அறிவின் உச்சக்கட்டம் எங்கே வருதுன்னா இந்து மதத்தில் தான் வருது. இந்து மதம் எப்பயுமே அந்த மாறுதல்களை எடுத்துகிட்டு இருக்குது. அதனால தான் இந்து மதம் இன்றைக்கும் அழியாமல் நிலச்சி நிற்கிறது. பல இடங்களில் கருத்துக்கள் பரிமாறப்படுது. உலகின் வந்து அறிவின் குன்றில் நிற்பவர்கள் இந்து மதத்தில் ஜொலிக்கிறார்கள். ஸோ அதனால் அந்த இந்து மதத்தை ஒரு இனிமையான மதமாகவும், அமைதியான மதமாகவும், அன்பான மதமாகவும், அகிம்சை மதமாகவும் நாம் பரப்பி கொண்டே இருப்போம். விநாயகர் சிலைகளை பாதுகாப்போம். விநாயகர் சிலைகளை அழிக்க வேண்டாம், அழிக்க வேண்டாம், அழிக்க வேண்டாம். தயவு செய்து அழிக்க வேண்டாம். எந்த காரணமும் சொல்ல வேண்டாம். இதுக்கு வந்து பல மடாதிபதிகளும் பல ஆச்சாரியர்களும் உடனே வந்து விடுவார்கள். அது வேண்டாங்கிறேன். தயவு செஞ்சு நல்லது எடுத்துக்கோங்க. இன்றைக்கி எது இது கடவுளின் வாக்கு, அப்படியே எடுத்துக்கோங்க. அந்த வாக்கை எடுத்துக்கிட்டு செயல்படுத்துங்கள். விநாயகனுடைய சக்தி இந்தியா முழுக்க பிரதிபலிக்கட்டும். சேட்டலைட்லேருந்து பிக்சர் எடுத்தாலும் விநாயகரோட சிலை தெரியட்டும் அவனுக்கு. அப்படி இருக்கணும் விநாயகர். அது ஜொலிக்கணும். அது தானே காற்றுல கரைஞ்சி போட்டோம், மழையில் கரைஞ்சி போட்டோம், புயலில் கரைஞ்சி போட்டோம், வெள்ளத்தில் கரைஞ்சி. நம்ம என்னத்துக்கு சார் நான் மறுநாளே கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போடணும்? யோசிச்சு பாருங்கள் சார். வேறு யாராவது அந்த மாதிரி அவங்களுடைய கடவுள் சின்னங்களை கொண்டு போய் போட்டுருவாங்களா? இதை தான் நம்ம எல்லா இடத்துலையும் எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய கருத்து. தயவு செஞ்சு அதை கறக்கிறதுக்கு உண்டான சாஸ்திரங்களை மூட்டை கட்டி வைத்து விடுங்கள். அதுக்குண்டான தேவையெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை. அதாவது அது வந்து சில பேர் சொல்லுவாங்க, அது ஏன் கரைச்சா அதில் வந்து அப்படியே ஊற்று கிணத்துல பெருகும், அதை அடைக்கும், அந்த மாதிரி வெள்ளம் வரதை தடுக்கும், அப்படி இப்படின்னு எதுதோ காரணங்களை சொல்லுவாங்க. அந்த காரணங்களும் தூக்கி ஒரு ஓரம் வச்சிருந்து இன்றைக்கி இந்து மதத்தில் வந்து விளக்க வேண்டிய ஒற்றுக்கொற்று நம்ம கைகோர்த்து கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பாக நம்மளை பாதுகாத்துக்கணும். நம்ம யாரையுமே இன்றைக்குமே அழிக்க நினைக்கல. இந்து மதமோட மிகச்சிறந்த தன்மையை தான் மற்ற மதவாதிகளை நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோம், அன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம், அவங்களுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்கிறோம். என்ன ஒரே ஒருத்தில் சொல்கிறேன்னா, மதத்தின் அடிப்படையில் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வேண்டாம், இந்து மக்களை தாக்க வேண்டாம், அழிக்க வேண்டாம். அது போன்ற ஒரு எளிமையான, தாய்மையான, அகிம்சையான, அன்பான வேண்டுகோள் தான் விடுக்கிறோம். அந்த வேண்டுகோள் என்றைக்குமே விடுக்கிறதுக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் உரிமை இருக்குது. இது மத உரிமையே கிடையாது, மனித உரிமை. நான் உன்னை நம்பாததால், உன்னுடைய நம்பிக்கைகள் நான் எடுத்துக்கொள்ளாவிட்டால், என்னை தாக்கவோ என்னை அழிக்கவோ உன் விரல் நகத்தால் என்மேல் ஒரு சிறு கீரல் போடக்கூட உனக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறது மனித உரிமை. ஸோ நீங்கள் உங்களதை நம்புங்க, நாங்கள் எங்களது நம்புகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான நம்பிக்கையின் வெளிப்பாடு. அந்த ஒரு உயர்ந்த கருத்தில் தான் இன்னி வரைக்கும் இந்து மதம் வாழ்ந்துட்டுருக்கு. அதனால தான் இந்து மதத்தை வந்து ஒரு வே ஆஃப் லைஃப், ஒரு வாழ்வின் வழி அப்படின்னு சொல்லுவோம். அதில் எந்த விதமான குறையும் நம்ம வச்சுக்கல. அதை தொடர்ந்து செயல்படுத்துவோம். பிள்ளையார் விக்கிரகங்களை பாதுகாப்போம். பிள்ளையாரை வந்து பாதுகாப்போம். பிள்ளையாரை பத்திரப்படுத்துவோம். பிள்ளையார எல்லாத்தையும் வைப்போம். வீடுகள் மேலே வைங்க, கோயில் மேலே வைங்க, மலை மேலே வைங்க. எங்கெங்கெல்லாம் இந்து மதம் இருக்கோ அங்கெல்லாம் வைங்க, தைரியமாக வைங்க. எதையும் நம்ம மறைக்க வேண்டாம், ஒழிக்க வேண்டாம், அழிக்க வேண்டாம். விநாயகரை தயவு செய்து அழிக்க வேண்டாம் அப்படிங்கிறது வேண்டுகோள். நாம் வந்து அந்த விநாயக கடவுளுடைய இந்த வேண்டுகோளை விடுப்போம். அந்த விநாயக கடவுளும் இந்து மதத்தில் இருக்க 33 கோடி தேவர்களும் இதை எளிமைப்படுத்தி, இதை செயல்படுத்தி, கோடான கோடி விநாயகர் சிலைகள் உலகம் முழுக்க ஜொலிக்க நமக்கு உதவி புரிவார்கள் என்று நம் தாமிடம் வேண்டிக் கொள்கிறேன்.